கேரளாவில் தொடுபுழா என்ற இடத்தில் நிலச்சரிவு. வீட்டின் மீது மண் முடியதில் குழந்தை உள்ளிட்ட இருவர் உயிரிழப்பு. 3 பேரை தேடும் பணி தீவிரம். கேரளாவில் கண்ணூர், மலப்புரம் உள்ளிட்ட இடங்களில் காட்டாறுகளில் வெள்ளம். ஆறு மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை. விட்டுவிட்டு மழை பெய்வதால் குளிர்ந்த சூழல். திருவெண்ணைநல்லூர் அருகே தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. இரவில் 4 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கொட்டிய கனமழையால் தத்தளிக்கிறது ராசிபுரம். 100 மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது தண்ணீர். ராசிபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகளும் உறவினர்களும் அவதி. உள்நோயாளிகள் பிரிவிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. ஈரோடு அருகே குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு பள்ளியில் தங்க வைப்பு. சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை. எடப்பாடி அருகே வீடுகள் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சென்னை மற்றும் புறநகரில் கனமழை பெய்ததால் தொடர்ந்து 2 நாளாக விமான சேவைகள் பாதிப்பு. சிங்கப்பூர் விமானம் பெங்களூருவில் தரையிறக்கம். பல விமானங்களின் வருகையும் புறப்பாடும் தாமதம். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதன் கழுகு பார்வை காட்சி. நாதல் படுகை உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை. தொடர் மழை, கர்நாடக அணைகளில் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் காவிரியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளம் கரைபுரண்டோடுவதால் பரிசல்களை இயக்கவும் குளிக்கவும் தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணையில் இருந்த வினாடிக்கு 120,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம். காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் கடத்தப்பட்ட வழக்கு. பெண் மருத்துவரை கைது செய்தது போலீஸ். நாகை கோயிலில் இருந்து திருடப்பட்ட 2 சிலைகள் அமெரிக்க அருங்காட்சியகங்களில் இருப்பது கண்டுபிடிப்பு. சிலைகளை மீட்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். ஆன்லைன் சூதாட்ட தடை, பரந்தூர் விமான நிலையம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். இலங்கை கடற்படை சிறைபிடித்த 6 பேரையும் உடனே மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் வேலை நிறுத்தம். கடலுக்கு செல்ல டோக்கன் வாங்க மறுத்து மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டம். தொடரும் தோல்விகளால் துவண்டு போயுள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு அக்டோபர் 17 தேதி தேர்தல்.
ராகுல் காந்தியே மீண்டும் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் தினமும் அடித்துதைக்கும் மனைவிக்கு பயந்து பனைமரத்தின் உச்சியில் குடியேறிய கணவர். கயிறு மூலம் அனுப்பப்படும் உணவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு மாதமாக இரவு பகலாக அங்கே வாழும் அதிசயம். அந்தமானில் காற்று கூட புக முடியாத சிறையில் அடைபட்டிருந்த சவார்கர் பறவை மீதேறி இந்தியாவை வலம் வந்தாரா? கர்நாடகாவின் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பாரதிய ஜனதா அரசு சேர்த்துள்ள புதிய பாடத்தால் சர்ச்சை. உருவகம்தான் என்று பாடப்புத்தக தேர்வுக்குழு விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.